டாக்டர் சிலம்பரசன் நடிப்பில் ரிலீஸ் ஆன சிறந்த 10 திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட மனசுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் ஏதாவது இந்த வீடியோவில் விட்டுருந்தா கமெண்ட் டப்பாவில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவில். இந்த திரைப்படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக குடும்ப ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும். இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில், தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னமோட தயாரிப்பில், சிம்பு, சோனியா அகர்வால், வடிவேலு நடிச்சிருக்க அதிரடி மற்றும் குடும்ப திரைப்படம் தான் கோவில். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருப்பார். ஒரு ஹிந்து பையனான சிம்பு கிறிஸ்டியன் பொண்ணான சோனியா அகர்வாலை காதலிப்பார். கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக விளக்கி இருப்பார் இயக்குனர் ஹரி. மன்மதன். இதுவரைக்கும் ஹீரோவாக பார்த்த சிம்புவை இயக்குனராகவும் இந்த படத்தில் பார்த்துருப்போம். முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையில் நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்த திரைப்படம் தான் மன்மதன். இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக சிந்து துலானி மற்றும் ஜோதிகா ரெண்டு பேர் நடித்து இருப்பாங்க. இந்த படத்தில் மொட்டை மதனாக வர்ற சிம்புவோட கேரக்டர் ரொம்பவே ரசிகர்கள் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இந்த படம் சிம்புவோட திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய படமாகவே அமைஞ்சது. வல்லவன். ஒரு இயக்குனராகவும் நாயகனாகவும் இந்த படத்தில் பணியாற்றி பிரபலமான சிம்பு ஒரு முன்னணி நடிகராக இந்த படத்தில் ரொம்ப பெரிய புகழையும் அடைஞ்சாரு. தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பார்க்காத வித்தியாசமான திரைக்கதையில் இந்த படத்தை இயக்கி ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் பெற்றிருந்தார் சிம்பு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக ரீமாசன் மற்றும் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரீமாசனுடைய நடிப்பு ரசிகர்களால் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்று. சிலம்பாட்டம். அதிரடி படமாக உருவான இந்த படம் நகைச்சுவையிலையும் அசத்தி பிரபலம் அடைஞ்சது. சாதாரண திரைக்கதையுள்ள படமாக உருவானாலும் இந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சிலம்பாட்டம் திரைப்படம் 2008 வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எஸ் சரவணன் இயக்க சிலம்பரசன், ஸ்னேகா மற்றும் சனா கான் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சவரும் யுவன் சங்கர் ராஜா தான். விண்ணை தாண்டி வருவாயா. சிலம்பரசனுடைய 25வது திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா. காதலர்களால் பாராட்டப்பட்டு பிரபலமான இந்த படம் ஒரு தனித்துவத்தையும் அடையாளத்தையும் சிம்புவோட திரைவாழ்வில் குறிப்பிடப்படுற படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் சிம்பு உடைய நடிப்பாகட்டும், த்ரிஷா உடைய நடிப்பாகட்டும், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இருந்த காதல் காட்சிகளாகட்டும், எல்லாமே ரசிகர்கள் ரசிக்கிறபடி அவ்வளவு அழகாக காட்டியிருப்பார் கௌதம் மேனன். இந்த படம் 2010 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் சொல்லப்போனால் கோவில் திரைப்படம் மாதிரி தான். ஹிந்துவான கார்த்திக்குக்கும் மலையாள கிறிஸ்துவரான ஜெசிக்கும் இடையில காதல், அதனால் அவங்களோட குடும்பங்களில் நிகழ்கிற பிரச்சனைகள், அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துடைய மனநிலையை விவரிக்கிற நிகழ்வுகளோட கோர்வையாக சொல்லி இருப்பார் கௌதம் மேனன். இந்த படத்தை கௌதம் மேனனுடைய நண்பர்களான மதன், கணேஷ், ஜனார்தனன், எல்ரட்குமார் மற்றும் ஜெயராமன் அவங்க தயாரிக்க ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். வானம். பல எதிர்பார்ப்புகளில் ரிலீஸ் ஆகி வெற்றியும் அடைஞ்ச திரைப்படம் தான் வானம். இந்த படத்தில் நடித்ததுக்காக சிம்பு பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார். இந்த படம் 2011 கிறிஸோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் சிம்பு, பரத், அனுஷ்கா, பிரகாஷ்ராஜ் மற்றும் சரண்யா முதன்மை கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ரிலீஸ் ஆன எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்னு தான் சொல்லணும். போடா போடி. இயக்குனர் விக்னேஷ் சிவன் அறிமுக இயக்குனராக அறிமுகமான திரைப்படம். இந்த படத்தோட பாடல்களும் வசனங்களும் பெரிய அளவில் பேசப்பட்டு பிரபலமாச்சுனே சொல்லலாம். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தரண்குமார் இசையமைச்சிருந்தார். இது நம்ம ஆள். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சிம்பு நடிப்பில் ரிலீஸ் ஆன காதல் திரைப்படம். இந்த படம் 3 அப்புறம் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி புகழ்பெற்ற திரைப்படம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முன்னாள் காதலி நயன்தாரா கூட சேர்ந்து நடிச்சிருந்தார் சிம்பு. இந்த திரைப்படம் இயக்குனர் பாண்டியராஜோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த படத்தில் ஆண்ட்ரியாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அச்சம் என்பது மடமேடா.
கௌதம் மேனனோட இயக்கத்தில் இந்த படம் உருவாகி சில ஆண்டுகளாக வெளியிடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை கடந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றியையும் அடைஞ்சுது. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக மஞ்சிமா மோகன் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. சிம்பு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் நண்பர்கள் கூட ஊர் சுற்றிட்டு இருக்காரு. அவரோட தங்கையின் தோழி மஞ்சிமா சிம்புவோட வீட்டில் தங்கி படிக்கிறாங்க. மஞ்சிமா மேலே சிம்புவுக்கு காதல் ஏற்படுது. ஒரு நாள் சிம்பு ஒரு ரோட் ட்ரிப் போக அவர் கூட மஞ்சிமாவும் போகிறாங்க. ஜாலியாக இவங்க ட்ரிப் போக ஒரு லாரி இவங்க மேலே மோதுது. அந்த நிமிஷத்தில் இருந்து சிம்புவோட வாழ்க்கையே தலைகீழாக மாறுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எப்படி அதில் இருந்து சிம்புவும் மஞ்சிமாவும் தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார் கௌதம் மேனன். செக்கச்சிவந்த வானம் மணிரத்னத்தோட இயக்கத்தில் சிலம்பரசன் பல முன்னணி நடிகர்கள் கூட நடித்து புகழ்பெற்ற திரைப்படம் தான் செக்கச்சிவந்த வானம். மல்டிஸ்டார் படமாக உருவான இந்த படம் சுவாரஸ்யமான திரைக்கதையில் உருவாகி பலரோட பாராட்டுலையும் பிரபலமாச்சுனே சொல்லலாம். இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து அருண் விஜய், விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ் ஹைதரி, பிரகாஷ்ராஜ், தியாகராஜன், மன்சூர் அலிகான்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு.